ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைய வீடியோவில் நம்ம எப்போ வந்து இந்த உலகம் பேசுகிறத வந்து கொஞ்சம் ஷட் டவுன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது வந்து இந்த மற்றவங்களோட ஒப்பீனியன் நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஆனாலும் வந்து எல்லோரும் சொல்கிறது நம்மளுடைய மனசில் ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற ஃபீலிங் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக இதை கேட்க வேணாம்னு நினைக்கிறது கரெக்டாக இல்லை, கேட்டுக்கணுமா, இதில் நான் எங்கே நிற்கிறது அப்படின்றது நிறைய பேரோட குழப்பமாக இருக்குது. லைக் மெனி திங்ஸ் இன் லைஃப், இதுவும் வந்து ஒரு பேலன்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்கணுமா வேணாமான்றதோட எப்போ கேட்கணும், யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றது தான் அவசியமான விஷயம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சாய்ஸஸுக்கு கிரிட்டிசிசம் கொடுக்குற மாதிரி. அதாவது வந்து எல்லாரும் வந்து ஒரு பாதையில் போகிறாங்க, நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க அப்படின்னா அதனாலேயே வந்து உங்களை குறைச்சி மதிப்பிடுறதோ இல்லாட்டா தப்பாக பேசுகிறதோ அந்த மாதிரி பேசுகிற மக்கள் இன்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சாதிச்சிட்டா நினைக்கிறீங்க, ஆனால் அதை சாதித்த விஷயத்தை கூட வந்து பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட உங்களை சுற்றி இருக்கவங்க இல்லையே அப்படின்ற ஃபீலிங் உங்களை நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். இல்லை, இவங்க எல்லாருக்கும் நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நானும் வந்து ஒரு சிறந்த மனுஷன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றது உங்கள் மனசில் வந்திருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ட்ரூத் தாங்க மிஞ்சும். என்றைக்குமே இந்த உலகம் உங்களை பாராட்ட போகிறதில்லை. அப்படி பாராட்டுச்சுன்னா அதில் ஏதோ அவங்களுக்கு ஆதாயம் இருக்குன்றதுனால பாராட்ட போகிறாங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்படி பாராட்டுறவங்க இருக்காங்க தெரியுங்களா, அதாவது நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லை அப்படின்றத தாண்டியும் பாராட்டுவாங்க அப்படின்ற மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நிறைய நேரத்தில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மக்கள் உங்களை சுற்றி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரியான மக்கள் உங்களை பாராட்டுறது இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்க நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும் பாராட்ட போகிறாங்க. அப்போ நான் எப்போ தாங்க காது கொடுத்து கேட்கணும் இந்த உலகம் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தாங்க. கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம போய்கிட்டு இருக்க பாதை சரிதானா அப்படின்றத சிந்திக்கணும் அப்படின்னு, அப்போ வந்து இந்த உலகம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். அப்பயும் யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா, நம்ம மேலே அக்கறை இருக்கவங்க சொல்கிறாங்கன்றதுனால மட்டும் அதை கேட்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நம்ம மேலே அக்கறை இருக்கவங்களுக்கு நம்ம போகிற பாதையை தெரியாமல் இருக்கலாம். நம்ம மேலே அக்கறையும் இருந்து அந்த பாதையை பற்றி புரிந்தவரமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறத ஓரளவுக்கு உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனால் அதை தாண்டி முடிவுன்றது யார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழும்பொழுது வாழ்க்கையை வந்து ஒரு லோன்லியான ஃபீலிங் கொடுக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இது ஒரு பிரச்சனையான விஷயம் தான். ஏன்னா மேன் இஸ் அ சோஷியல் அனிமல், நமக்கெல்லாம் வந்து சொசைட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் நம்ம மனுஷனாக இருக்கும். ஆனால் இதை நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று, இந்த உலகத்துக்கு ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதுல பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. மேபி ஒரு கான்வர்சேஷனல் பீஸாக வேணால் அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் உண்மை அப்படின்றத நீங்கள் மனசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அவங்க பாராட்டுறதோ இல்லைன்றதோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கருட்டாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஆனால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஜாலியாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கலாம், அதை அப்படியே ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடலாம், இப்படி இருந்துடலாம். இது செய்கிறது ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குங்களே. அப்படி எப்படி இங்கே யாருமே சொல்கிறத காதிலேயே வாங்கிக்காமல் வாழ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியெலாம் கிடையாது, எதுவும் கஷ்டமான பாதை தான். நம்ம சாய்ஸிசம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம், அது ஒரு சீரியஸாக பேச ஆரம்பிப்போம். ஆனால் அதற்கு முன்னாடி சாய்ஸ்லாம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்கும். மற்றவங்களுடைய கேள்விகளுக்கோ இல்லை மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸுக்கோ நீங்கள் மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுன்றது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அது மட்டுமே தான் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரே பாதை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாமே கொடுக்கல் வாங்கல் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க, எதை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றத உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, இதை விஷயத்தை விட்டு கொடுக்குறது அவ்வளோ பெரிய விஷயமாகவே உங்களுக்கு இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எமோஷ்னல் ஸ்டேட் என்றைக்கு எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த எமோஷ்னல் ஸ்டேட்டை யார் வேணால் மாற்றிட முடியுன்ற ஒரு சாவியை நீங்கள் எல்லாருக்கையிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கையில் உங்களால் கண்டிப்பாக நிம்மதியாகவே இருக்க முடியாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க உங்களை பாராட்டலாம், கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா எதிர ஆட்டோவில் ஒருத்தர் ஒருவர் இல்லை ஸ்கூல் டயரில் ஒருத்தர் ஒருவர் வந்துட்டு உங்களை திட்டிட்டு போவார், காரணமே இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை ஒருத்தர் திட்டலாம், அதே இடத்துல உங்களோட பாஸ் உங்களை பாராட்டலாம், உங்களோட சப்ஆர்டினேட்ஸ் உங்களை திட்டலாம், இதில் வைஸ் வர்சாவாக ஏதாவது ஒன்று நடக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் வெளியில் இருக்கவங்க உங்களுடைய எமோஷனல் ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையான விஷயம் என்னென்னா, கெட்ட விஷயங்கள் நம்ம மனசை விட்டு போகவே போகாது, நல்ல விஷயங்கள் நிற்கவே நிற்காது. ஸோ 100 பேர் பாராட்டினாலும் ஒரே ஒருத்தர் வந்து திட்டினா போதும், இல்லை ஒரே ஒருத்தர் உங்களை குறைத்து மதிப்பிட்டால் போதும், உங்களுடைய எமோஷ்னல் ஸ்டேட் பாதிக்கப்பட்டுவிடும். ஸோ வாழ்க்கையில்
சக்ஸஸ் இல்லாமல் இருக்கும்போதே நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் மட்டும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் லோன்லியாக தான் ஃபீல் பண்ண போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அப்போது சக்ஸஸுக்கு அப்புறமா காரியமாகணுன்றதுக்காக உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து புகழ ஆரம்பிப்பாங்க. அது இதுவுமோட கொடுமையாக இருக்கும். புகழவே இல்லை அப்படின்றது எந்த அளவுக்கு கொடுமையான விஷயமோ, அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளை இவங்க புகழறாங்க அப்படின்றது இன்னும் கொடுமையான விஷயமாக இருக்கும். ஸோ இந்த ஒப்பீனியன்னு மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எப்போ மட்டும் இது கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம போகிற பாதையை எவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த ஒப்பீனியன் கரெக்டாக இருக்குமா, இது ஒப்பீனியன் வர சோர்ஸ் இவங்க சொல்கிறவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கா, அவங்களுக்கு இந்த துறையின் மேலே புரிதல் இருக்கா, இந்த பாதையின் மீது புரிதல் இருக்கா அப்படின்ற ஒரே ஒரு கன்சிடரேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கோர்ஸ் கரெக்ஷனுக்காக மட்டும் இந்த ஃபீட்பேக் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் ஈஸியாக ப்ரொக்ரெஸ் ஆகிட்டு போவீங்க. அட் த சேம் டைம் உங்களோட மனசும் எப்பயுமே ஒரு ட்ராங்குலான பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கும். இந்த காலத்தில் நம்ம மற்றவங்களோட ஒப்பீனியனுக்காக நிறைய இடத்துல நம்மளை சூடு போட்டுக்கிறோங்க. அது எந்த காரை ஓட்டுறதா இருக்கலாம், எந்த இடத்துல வீடு வாங்குறதா இருக்கலாம், வீடு வாங்குறதா வேண்டாமான்றதா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களையும் நம்ம தேவையே இல்லாமல் மற்றவங்களை ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க என்றைக்குமே ப்ளீஸ் ஆக போகிறதில்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ட்ராங்குலான ஸ்டேட்டில் இருக்கலாம். அதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தம்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.